பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது என்று ஒன்றிய அரசு கைவிரித்து விட்ட நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவி விலக வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன மக்களவைத் தேர்தலில் பெரும்பான்மை வளம் கிடைக்காத பாஜக நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதாதளம் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சி ஆதரவோடு ஆட்சி அமைத்தது இந்த நிலையில் இவ்விரு கட்சிகள் ஆட்சி செய்யும் பீகார் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று இரு கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் எம்பி ராம் மன்றல் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து குறித்து மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார் இதற்கு நிதித்துறை இணை அமைச்சர் வங்கட் சௌத்ரி அளித்துள்ள பதிலில் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் விதிகளின் கீழ் பீகார் மாநிலம் இல்லை என்றும் கூறியிருந்தார் ஒன்றிய பாஜக அரசின் இந்த அறிவிப்பானது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாருக்கு பெரும் பின்னடைவாக அமைந்துள்ளது இது குறித்து பேசியுள்ள பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்ட்ரிய ஜனதாதள கட்சியின் தலைவருமான லாலு பிரசாத் ஆட்சி அதிகாரத்திற்காக நிதிஷ்குமார் சமரசம் செய்து கொண்டுள்ளதாக சாடியுள்ளார் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்தை பெற்று தருவேன் என்று உறுதி அளித்திருந்த நிதிஷ்குமார் தற்போது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று லாலு பிரசாத் வலியுறுத்தியிருக்கிறார் இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் பீகார் மாநில தலைவர் அகிலேஷ் பிரசாத் சிங்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கு அளித்து வரும் ஆதரவை திரும்ப பெறுவது குறித்து முதலமைச்சர் நிதிஷ்குமார் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்து குறித்து பாஜக தலைவர்கள் வாய் திறக்காததால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது